காபி. என்னடி திடுதிப்புன்னு உங்க அப்பா ஊர்ல இருந்து வந்திருக்காரு? நான் தான் லெட்டர் போட்டு வர சொன்னேன். ஏன் வர சொன்ன? பயமா இருந்துச்சு. என்ன பயம்? நீங்க என்ன கை விட்டுடுவீங்களோன்னுதான். 4000 ரூபாய்க்கு புடவை வாங்கிருக்கீங்க, பில் மட்டும்தான் வீட்டுக்கு வந்திருக்கு. புடவை போன இடம் தெரியலையே. யாரு நீ? வாங்கப்பா வாங்க. மாப்பிள்ள சௌக்கியமா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கிறீங்க. எங்க சௌக்கியம் தான் போயிடுச்சு. என்ன சொல்றீங்க? நடந்த விவரத்தெல்லாம் பொண்ணு லெட்டர் எழுதினா. நீங்க ஒரு சினிமாக்காரனா இருந்திருந்தா என் பொண்ண நான் உங்களுக்கு கொடுத்துருக்கவே மாட்டேன். நீங்க என் பொண்ண பொண்ணு பார்க்க வரும்போது உங்களுக்கு ரயில்வேல பெரிய உத்தியோகம், கிளார்க்கா இருந்தீங்க. அதனாலதான் என் பொண்ண கொடுத்தேன். டிராமா எழுதுறேன் நீங்க, சினிமா எழுதுறேன் நீங்க. இப்போ அந்த ரயில்வே கிளார்க் உத்தியோகத்தையும் தொலைச்சிட்டு 3 நேரம் சினிமாக்காரன் ஆயிடுச்சு. ஊர்ல எனக்கு வேண்டப்பட்டவங்க எல்லாம் என்ன உன் மாப்பிள்ள சினிமாக்காரனாயிட்டானே, உன் மாப்பிள்ள சினிமாக்காரனாயிட்டேன்னு சொல்றச்ச நாக்க பிடிங்கிட்டு சாகலாம் போல இருக்கு. நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். மாமா, நான் சினிமால சேரலன்னா இவ்வளவு பெரிய வீடு கட்டி இருக்க முடியாது, கார் வாங்கி இருக்க முடியாது, பேங்க்ல 5 லட்சம் ரூபாய் பணம் இருக்காது. அடியேன்னு சொல்றதுக்கு பொண்டாட்டிய காணும். புள்ள பிறந்தா என்ன பேர் வைக்கிறதுன்னு யோசிச்சானா ஒருத்தன்? என் பொண்ண கை கழுவுறதா முடிவு பண்ணிட்டீங்க. அப்புறம் உங்க வீட்டு வாசல மாரிஸ் மைனர கழுவினா எனக்கு என்ன, மருதிய கழுவினா எனக்கு என்ன? யார் மாமா சொன்னது உங்க பொண்ண நான் கை கழுவ போறேன்னு? 4200 ரூபாய்க்கு பட்டு புடவை வாங்கியிருக்கிறீங்க. பில்லு மட்டும் வந்திருக்கு, புடவையை காணும். போன இடம் தெரியல. எந்த சிறுக்கி வீட்டுல உங்க கொடுத்தீங்களோ. வாங்கப்பா, வந்த உடனே பிரச்சனை வேண்டாம். நீ கவலைப்படாதம்மா, இனிமே 24 மணி நேரமா நான் மாப்பிள்ள கூட தான் இருக்க போறேன். ஆமா, அந்த முடிவோட தான் கிராமத்துல இருந்து கிளம்பி வந்திருக்கிறேன். பொட்டியோட வந்திருக்கிறேன். இங்கேயே தான் தங்க போறேன். ஆமா, மெட்ராஸ்ல ஒத்தி பட்டு புடவை கட்டக்கூடாது, எல்லாரையும் பார்த்துடுறேன். சேது, டைட்டா போய் அப்படியே கிரேன் டவுன். கிரேன் டவுன். கார்த்திக், ஜெயஸ்ரீ, 5 வருஷமா நீங்க பிரிஞ்சிருக்கிற லவ்வர்ஸ் ஓகே. அந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க மீட் பண்ணும்போது அந்த ஏக்கம் தெரியும் ஓகே. சார், நாங்க ரெண்டு பேரும் இது வரைக்கும் சேர்ந்து நடிச்சதே இல்லை. அப்படியா? பரவாயில்ல, இவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. ஏன் நான் பண்ண மாட்டேனா? நீ வரவே இல்லை. 4200 ரூபாய் பட்டுப்படவே. ஆமா, ஏன் எவ்வளவு கூட்டுறீங்க? இது வழியா பார்த்தா தான் சூரிய மேகத்துக்குள்ள போயிருக்கானா இல்லையான்னு தெரியுமா? சேது ரெடியா? ரெடி சார். ரெடி சார். ஸ்டார்ட் கேமரா. ஸ்டார்ட் கேமரா. ஆக்ஷன். நடங்கப்பா. கிரேன் டவுன். கிரேன் டவுன். அந்த இமோஷனை காட்டினீங்கல்ல, அது இன்னும் கொஞ்சம் அதிகமா வேணும். இன்னுமா? அதாவது 5 வருஷமா பிரிஞ்சிருக்கீங்க, அது எப்படின்னா இந்த பாருங்க, நான் பண்ணி காட்டுறேன். மாப்பிள்ள, மாப்பிள்ள இங்க வாங்க. எனக்கு என்னவோ அந்த பையன் அந்த செவத்த குட்டியை நல்லா கட்டி பிடிச்சு நடிச்ச மாதிரி தான் தோணுது. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த செவத்த குட்டியை கட்டி பிடிக்கணுங்கிற ஆசை வந்துடுச்சு, அதனாலதான் நடிப்பை சொல்லி கொடுக்குறேங்க. நீங்க என்ன செய்யறீங்க? அந்த செவத்த குட்டிக்கு பதிலாக நான் நினைக்கிறேன் என்ன கட்டி பிடிச்சு நடிப்பை சொல்லி கொடுங்க. அது உங்களுக்கு கூச்சமா இருந்ததுன்னா எப்படி நடிக்கணும்னு எங்கிட்ட சொல்லிக் கொடுங்க, நான் அந்த செவத்த குட்டியை கட்டி பிடிக்கிறேன். ஓகே, பேக் அப், பேக் அப், போடு அப்படி. தம்பி, வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணு. மாமா, நான் இங்க இருக்கேன். வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணி நீங்க பார்த்தது இல்லையா? ரொம்ப தமாஷா இருக்கும். நீ பாத்துட்டு இருங்க, நான் ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துடுறேன். கிராமத்துல குழாயில டியூப சுருகி நானே எவ்வளவு தரம் எரும மாட்டை குளிப்பாட்டிருக்கேன். கிராமத்துல எருமாடு, பட்டணத்துல காரு, இதுல வேடிக்கை பார்க்க என்ன இருக்கு? நீங்க எங்கேயும் 1 மணி நேரம் போற, நீங்களே அந்த இடத்துக்கு நானும் வரேன். நான் எங்கேயும் போல.
மாமா, நான் பாத்ரூம் போகணும். நானும் ஆம்பள, நீங்களும் ஆம்பள, நமக்குள்ள என்ன வைக்கும்? தைரியமா உள்ள போங்க, நான் காவலுக்கு இருக்கிறேன். சங்கோச்ச படாம போங்க. அந்த பக்கம் வெளியில போக வழி இல்லையே? இல்ல. அப்ப சரி. மச்சான், நீ ஆசியோட வாங்கி அனுப்பின பட்டுப்புடவை கிடைச்சது. அது நான் கட்டிக்கிட்டு நம்ம ஊர்ல தெரு தெருவா போய் என் மச்சான் வாங்கி கொடுத்த புடவைன்னு எவ்வளவு பெருமையா சொல்லிட்டு வந்தேன் தெரியுமா? அண்ணா, நீ அந்த புடவை வாங்கினது தவறான வழின்னு என் மனசாட்சி என்ன உறுத்த ஆரம்பிச்சிருச்சு. அதனால உடனடியே அந்த டைரக்டர் சந்திச்சு பேசி நடந்ததையெல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்டு புடவை அவர்கிட்டே திருப்பி கொடுத்துரு. இல்லைனா இந்த அஞ்சல உனக்கு சொந்தம் இல்ல. ஐயோ, என்ன ஆச்சரியம்! உங்களுக்கு தான் நான் டெலிபோன் பண்ண வந்தேன். நீங்களே இங்க இருக்கீங்க. இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, எங்க வீட்டு பக்கம் வரல? யாராவது உங்களை பாத்துட்டாங்களா? என்னைக்குதான் உங்க பையன் உங்களை விட்டு போக போதோ? பாவம் பாப்பா, மூணு நாளா நீங்க வீட்டுக்கு வரலையா? ரொம்ப அழைச்சு போட்டா தெரியுமா? இத பாருங்க, இனிமே உங்களால வர முடியல. ஏதாவது இடம் சொன்னா ஒரு இங்கிலாந்து லெட்டர், நம்பர் 7 பாலகிருஷ்ண தெரு, வேதநாயக நகர். இந்த மாதிரி பாப்பா, இந்த மாதிரி காரணத்துக்கு என்னால வர முடியல. அவ்வளவுதானே? என்னதான் பாப்பா சின்ன வீடா இருந்தாலும் அவ உங்களை எவ்வளவு நேசிக்கிறா தெரியுமா? 651401 அப்படின்னு அவனால உங்களுக்கு போன் பண்ண முடியுமா? 651401 அதானே? முடியாது. அம்மா, நீங்க யாருக்கு டெலிபோன் பண்ண பூத்துக்கு வந்தீங்க? டைரக்டர் சக்கரவர்த்தி. என்ன வளர்றீங்க நீங்க? தானே டைரக்டர் சக்கரவர்த்தி. உங்களுக்கு தான் போன் பண்ணாங்க. மறுபடியும் வளரல? எனக்கு ஏது போனு? இல்லையா, உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருந்தேன். திடீர்னு ஏத்தா அப்படி தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் வந்துட்டாரு, அவர்கிட்ட இருந்து மறையணுங்கிறதுக்காக இங்க ஒளிஞ்சுக்கிட்டேன். யாராவது பாத்துட்டு போறாங்க, நீங்க கிளம்பு. நீங்க வருவீங்கல? கண்டிப்பா கண்டிப்பா வரேன். ஓகே, பை பை. மீன் பிடிக்க கடலுக்கு போகும்போதெல்லாம் உங்க போட்டா தொட்டு கும்பிட்டு தான் சாமி போவாரு. உங்க வரதட்சணைங்கிற படத்தை பார்த்துட்டு தான் என் மாப்பிள்ள ஒரு பைசா வரதட்சணை வாங்கிக்காம கோயில வச்சு கல்யாணம் பண்ணிட்டாரு. உங்க மருமலர்ச்சி படத்தை பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வந்து ஒரு விதவை கல்யாணம் பண்ணிட்டு இருப்பேன் சார். அஞ்சல, உன் லெட்டருக்கு மதிப்பு கொடுத்து டைரக்டர் சக்கரவர்த்திக்கு போன் பண்ணி மன்னிப்பு கேட்கலாம் தான் இந்த டெலிபோன் பூத்துக்கே வந்த. ஆனா அதை விட பெரிய பொறுப்பு இப்ப எனக்கு மாட்டிச்சு. ஒரு நல்லவனை திருத்த போற, அவனை அவன் மனைவி கிட்ட ஒப்படைக்க போற, ஒரு சின்ன வீட்டை துரத்த போற. என்ன மன்னிச்சிருமா? சக்கரவர்த்தியா, என்ன மகக்கண்ணு சௌக்கியமா? யாரா பேசுறது? நமக்கு பேர் கிடையாதுமா, அட்ரஸ் தரேன், குறிச்சுக்க. நம்பர் 7 பாலகிருஷ்ணா தெரு, வேதநாயகன் நகர். வீட்டுல இருக்கிற குத்து விளக்குக்கு துரோகம் பண்ணிட்டு பெட்ரோமேக்ஸ் விளக்குக்கு பின்னாடி போறிய, இது நியாயமா கண்ணு? நீ அனுமான், உன் சக்தி உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். இந்த நாட்டுல உனக்கு இருக்கிற மரியாதை என்ன, கௌரவம் என்ன? உனக்கு சின்ன வீடு தேவையா? உன்னை இப்ப தாய்க்குணம் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கூத்தாடுது. ஆனா இந்த சின்ன வீடு விஷயம் வெளியே தெரிஞ்சது கண்ணா, கண்ட கண்ட ஊர்ல, கண்ட கண்ட கிராமத்துல தாய்க்குணம் காரி தூப்போம். ஓய், உன்னை நீயா திருந்தனோ இல்ல நான் உன்னை திருந்த வெப்ப? யார் சார் நீங்க? டைரக்டருக்கு டைரக்டர், இயக்குனருக்கு இயக்குனர், கோவலனுக்கு காவலன். Thank you.
என் கையில கொடுத்துருங்க சார். அவங்க வரட்டும் சார், நான் உட்கார வைக்கிறேன். இல்ல சார், என்கிட்ட கொடுத்துருங்க.
காம்ப்ளிமெண்டரி நோட் பண்ணுங்க. என்ன சார் இந்த அடி அடிக்கிறாரு? இவரெல்லாம் எப்படி சில்வர் ஜூப்ளி படமா டைரக்ட் பண்றாரு? சுத்த பைத்தியக்காரனா இருப்பார் போல இருக்கு. ஏய் பசங்களா, இதே தெருவுல ஏழாம் நம்பர் வீட்டுல பாப்பான்னு ஒரு அக்கா இருப்பாங்க. அவங்க கிட்ட இந்த டிக்கெட் கொடுத்து அவங்களையும் அவங்க அக்காவையும் சாயந்தரம் டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு வர சொல்லணும். யாரு கொடுத்தாங்கன்னு கேட்டா டைரக்டர் சக்கரவர்த்தி கொடுத்தாருன்னு சொல்லணும். ஏன் அவரே குடுக்கூடாது? அக்கா கேட்டா வந்தாரு, வர வழியில தெரிஞ்சவங்க வந்தாங்க, அதனால போயிட்டாரு. அதனால என்ன வந்து குடுக்க சொன்னாருன்னு சொல்லணும். என்ன தா சாக்லேட் ஏழாம் நம்பர் வீடு மறந்துடாத. பாப்பா வீடு தானே? பலாலப்பட்ட வீடு தானே? போங்கடான டைரக்டா. நீ க்ளோஸ் வாங்க சார், வாங்க. அம்மா வாங்கம்மா. என்ன சார், காலையில நீங்க சொன்ன மாதிரி உட்கார வச்சிட்டா? இன்று நமது பிரதம விருந்தினராக வருகை தந்திருக்கும் மதிப்பிற்குரிய டைரக்டர் சக்கரவர்த்தி அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பாக நடிக்க வந்திருக்கும் திரைப்பட நடிகைகள் குமாரி ஷாரி அவர்களே, டிஸ்கோ சாந்தி அவர்களே, மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இது ஒரு வித்தியாசமான நாட்டிய நாடகம். கண்ணகி மாதவி இருவருமே கோவலனின் இரு கண்களாக திகழ்ந்தார்கள். அதுவே அவர்கள் இருவரும் கோவலன் தனக்குத்தான் சொந்தம் என்று போட்டி போட்டால் பாமா ருக்மணி இருவருமே கிருஷ்ணனின் இரு கண்களாக திகழ்ந்தார்கள். அதுவே அவர்கள் இருவரும் கிருஷ்ணன் தனக்குத்தான் சொந்தம் என்று போட்டி போட்டால் பொம்மி வெள்ளையம்மா இருவரும் மதுரை வீரனின் இரு கண்களாக திகழ்ந்தார்கள். அதுவே அவர்கள் இருவரும் மதுரை வீரன் தனக்குத்தான் சொந்தம் என்று போட்டி போட்டால் இந்த கேள்விகளுக்கெல்லாம் இந்த புலியூர் சரோஜா கொடுக்க போகும் விடைதான் நீங்கள் காணப்போகும் சொர்க்கலோகத்திலும் சக்கலத்தி சந்தை. எதமா போல கட் பண்ணணும்?